அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இதை பற்றி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன், எந்தெந்த ஸ்தலம் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து நல்லா சிறப்புடையது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்போது, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு சொல்லி நானும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னா அப்போ ஏன் ஒரு 15 வருஷமாக யோகம் பண்ணுறாங்க, 10 வருஷமாக யோகம் பண்ணுறாங்க, நினைத்தாலே முக்தி கிடச்சிருதுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லையே, இது வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு சித்தர்கள் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம அப்படியே எடுத்து மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்தோம்னா அதுக்கு பதில் கிடைக்காது. அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் புரியும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளோட அறிவுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் டீப்பாக, இப்போ திருவள்ளுவர் சொன்ன விஷயத்துக்கே வந்து பல விஷயங்கள் சொல்லலாம், பல அர்த்தங்கள் சொல்லலாம். ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு விளக்கு உரை எழுதியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு விளக்கு உரை எழுதியிருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விஷயம் இன்னும் நல்லா நீங்கள் டீப்பாக போய் பார்க்கணும். இப்போது ரொம்ப சிம்பிளாக, இப்போ என்ன கேட்டாலும் எப்படி நினச்சாலே முக்தி தரும்னா எப்படி தரும், அப்போ ஏன் 15 வருஷம் யோகம் பண்ணு, ஏன் 10 வருஷம் யோகம் பண்ணுன்னு என்னையும் நானும் கேட்க தான் செய்வேன். அப்போ நல்ல டீப்பாக அதை புரிஞ்சுங்க. நினைத்தாலே முக்தி தரும் அப்படின்னா எந்நேரமும் இறை சிந்தனையில் இருக்கணுன்றாங்க, எந்நேரமும் அந்த அண்ணாமலையாரேன்னு நினச்சிருக்கணுன்றாங்க. அப்போது இங்கே கேம் என்னென்னா, நீங்கள் நினைத்தாலே அப்படின்றது ஒரு முறை நினைப்பது கிடையாது, எவ்வளோ நேரம் நினச்சிருக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப மெயின். எந்நேரமும் அந்த இறை சிந்தனையிலே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முக்தி தான், எப்படி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சான்ஸே கிடையாது. இப்போ திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை, அந்த திருவண்ணாமலையை பார்த்த மணிக்கு அப்படியே உட்காந்து வந்து அவங்களோட இறப்பு வந்து நிகழ்ந்திருக்கு. அப்போது பார்த்துக்கிட்டே இருக்கு 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 அந்த அண்ணாமலையரை நினைக்க 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 அவங்க அந்த உடல் கடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இறப்பு என்பது நிகழக்கூடிய டைமில் அவங்களுக்கு முக்தி என்பது ஈஸியாக கிடச்சிருது. அப்போ நினைத்தாலே என்பது அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கணும், அண்ணாமலையரையே வந்து அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவம் அடைஞ்சிட்டிங்களா, அதுதான் வந்து நினைத்தாலே அப்படின்றது. அப்போ இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் இப்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கார்த்திகை மாதம் நேற்று வந்து இந்த தீபம் ஏற்றுனாங்க, இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமி கிரிவலம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் நாட் ஒன்லி இன் கார்த்திகை மாதம், நீங்கள் ஒரு ஒரு மாதமும் வந்து இந்த மாதிரி கிரிவலத்தில் நீங்கள் கலந்துங்க. ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய சித்தர்கள் பல மகான்கள் இருந்த இடம், இன்னும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். அப்போது வைப்ரேஷன் என்பது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நல்லா கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிரிவலத்துக்கு நீங்கள் வந்து போகும்போது உங்களுடைய உடம்புல பல மாற்றங்கள் என்பது நிகழும், உங்கள் மனம் ரீதியான மாற்றம் நிகழும். இப்போது பௌர்ணமி டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த சந்திரனை சம்மந்தப்படுத்துறது தான். அப்போ அந்த சந்திரனை நீங்கள் சம்மந்தப்படுத்தி நீங்கள் இந்த கிரிவல பாதைக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நல்லா மேலோங்கும். பல பேர் நீங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்னோட பிஸ்னஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, என்னோட உடல் ரீதியான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட மனம் மாற ஆரம்பிக்கும், உங்களோட மனதில் தெளிவு வரும், உங்களோட உடலில் தெளிவு வரும். ஏன்னா மனம் சந்திரன் தான், மனம் வந்து உடலில் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த பௌர்ணமி காலத்தப்போ கிரிவலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடலில் மாற்றங்கள் என்பது ஏற்படுது. அதுவும் இந்த மலையை சுற்றி வரும் அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, அது வந்து சாதாரண மலையே அப்படின்னாலும் இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும். அது இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான பிளேஸில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பௌர்ணமி கிரிவலத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. திருவண்ணாமலை கிரிவலம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா மன தூய்மை வரும், உடல் தூய்மை வரும், மன தூய்மை வரும்போது கிளியரான சிந்தனை வரும். அப்போ கிளியரான சிந்தனை வரும்போது கிளியரான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கிளியரான முடிவுகள் எடுக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் மேலோங்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்மளால மற்ற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த விஷயங்களும் நிச்சயமாக மாறும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை நீ திருவண்ணாமலை வந்துட்டு போயிட்டுனா எழுதி கொடுத்துட்டு போயேன் பார்ப்போம், அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிச்சயமாக ஒரு முறை நீங்கள் சும்மா போனீங்கன்னா கூட அடுத்தடுத்த முறை உங்களை வந்து வர சொல்லிகிட்டே இருக்கும், ஏதோ எனக்கு நல்லது நடக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை போகும்போது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு தான் போனேன். இப்போ போய் ஒரு 6 to 7 months ஆகுது. இப்போ தொடர்ந்து எல்லா மாதமும் நான் கிரிவலம் போகிறேன். என்னென்னா எனக்கு அது நடக்குது, எனக்கு இது நடக்குது, என்னோடய சேனல் நல்லா போகுது, எனக்கு இவ்வளோ ஃபாலோஸ் வராங்க, சத்தியமாக எனக்கு அந்த எந்த எண்ணமும் கிடையாது, ஏதோ போனால் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். போக 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 திரும்ப திரும்ப வா வா வான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சதா சர்வகாலமும் நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனையில் இருக்கிறீங்க, நினைத்தாலே முக்தி அப்படின்றது அதான், சதா சர்வகாலமும் அந்த இறைவனை நம்பியே நீங்கள் இருக்கணும், அந்த இறைவனையே நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு முறை நினைப்பதாலும் உங்களுக்கு அந்த முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்காது. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நினைத்தாலே முக்தின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள், ஏன்னா இப்போ நான் பௌர்ணமி கிரிவலத்தப்போ பார்த்தோன்னா பெங்களூரில் இருந்தெல்லாம் வராங்க,
அப்போது பெங்களூர் அங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ மதுரை சைடு இருக்கீங்க, திருச்சி சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பிளான் பண்ணி வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதும் ஏற்படும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, பணம் காசு வேணும் அப்படின்னாலும் நிச்சயமாக கிடைக்கும். பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னாலும் கிடைக்கும், உங்களோட உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படணும்னாலும் கிடைக்கும். ஸோ அனைத்து விஷயங்களுக்கும் திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதை தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுத்துருந்தேன், அதை ஃபாலோ பண்ணி பல பேர் கிஃப்டாக வாங்கியிருந்தீங்க. லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நான் வேண்டி கிடைக்காத விஷயம் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பல பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதை தொடர்ந்து 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் சரி, இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது, இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடியதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த வாரத்திலே வந்து அது என்ன சேலஞ்ச் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். நாட் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்திருக்கிறது, டிஃப்ரெண்டான சேலஞ்ச், அடுத்தடுத்து உங்களோட லைஃப்பில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு ஒரு சேலஞ்சை நான் கொடுத்துக்கிட்டே போகலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ ரெகுலராக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சேலஞ்ச் தரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குடைய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க.